வீட்டுக்குள்ள அப்புறம் எங்க போச்சுங்க அதுங்க? அப்ப ஒன்னு பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லிடுங்க. இதுக்குதான் அதுங்களை விட்டுடுவான்னு சொன்னீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க வீட்டுல விட்டுருக்க கூடாது. இங்க பார் பீட்டர், அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் அவங்கள பாத்துக்க சொல்லி சொன்னோம், அவங்களும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கவனமா பாத்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட அதுங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. அதனால அவங்க அலட்சியமா இருந்திருக்கலாம். நிச்சயமா அதுங்க நம்ம வீட்டுக்கு போயிருக்காது. காட்டுக்கு போயிருந்தா தேடுறது கஷ்டம். ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன், அதுங்க கூடவே இருந்து பாத்துக்கறேன்னு. நீங்க தான் பிடிவாதமா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு அதுங்க உயிரோட இருக்குங்களா இல்ல செத்துடுச்சான்னு தெரியலன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க. கடைசி வரைக்கும் உங்க தப்பு ஒதுக்கவே மாட்டேன்றீங்க டாடி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க செஞ்சது தப்புதான் தப்புதான் தப்புதான். Excuse me, sir. Yes. உங்கள பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரது? அவரோட பேரு மாஸ்குலின் சொன்னாரு. ஓ, அடடடா, அவர பர சொன்னதே மறந்துட்டேனே. ஓகே ஓகே, தோ வந்துட்டேன் தோ வந்துட்டேன். சீக்கிரமா சீக்கிரமா, இந்த நேரத்தில் எல்லாமே அவர் வெளியே வெயிட் பண்ண சொல்லவா? ஓகே, நீங்க ஒன்னு பண்ணுங்க. நான் இப்ப கொடுக்கறத நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில கொண்டு போய் கொடுத்து வந்துருங்க. ஓகே, இதை இமிடியேட்டா எல்லாத்துலயும் போட்டு சொல்லுங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே போன் பண்ண சொல்லுங்க. ஓகே, எனக்கு பசிக்கல. வீட்டை பாக்குற வரைக்கும் எனக்கு பசிக்காது. எனக்கு சாப்பாடு பாக்குற வரைக்கும் பசி எடுக்கும். ஏஞ்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப நேரம் தூங்கினதை பார்த்தோன்னு நானே பயந்து போயிட்டேன். உங்க உடம்பு குணமாயிடுச்சா? இருங்க, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சாப்பாடு எடுத்துட்டு வரேனா? இவ ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்கே. இந்தாங்க இதை மட்டும் கொஞ்சம் குடிங்க, தெம்பா எந்திரிச்சு உட்காந்துருவீங்க.